அருவி ஆட்டுக்குட்டியை பார்த்து பதபதச்சு ஓடுனா. அட பயப்படாத அருவி, உன் ஆட்டுக்குட்டிக்கு ஒண்ணும் இல்ல, பசியில தான் படுத்துருக்கு. இல்லம்மா, அங்க நிறைய ஈ மூச்சிட்டு இருக்கே, ஒருவேளை அடிபட்டிருக்குமோ? அடி எதுவும் படலம்மா, பசியில தான் படுத்துருக்கு. இலை பறிச்சிட்டு வந்து போட. ஓடி போய் ஆட்டுக்குட்டியோட தலைய தடவி கொடுத்தா அருவி. நல்லமே, பசியா இருக்கியா? நான் போய் இலை பறிச்சிட்டு வரேன். இப்ப இப்படி படுத்துட்டு இருப்ப, இலைய பார்த்தோனே இன்னும் பல காட்டுவியே. இலை பறிச்சிட்டு வர வரைக்கும் படுத்துட்டு நீ சாப்பிட்ட பிறகு உன்னா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருவி இலைகளை பறிக்க தோட்டத்துக்கு ஓடனா. வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருந்த மரத்துல அருவிக்கு எட்டு உயரத்துல கிளைகளே இல்ல. இப்ப அருவி என்ன செய்வா?